புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கு அரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து தேவர் அயரோடு காணர் அனல் உருவா போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே என் ஐயனே போற்றி போற்றி, ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்து நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகுநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த வாஸ்து வல்லுநர்மா, அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். பொதுவா பெரியவங்க சொல்வாங்க, கால் காசா இருந்தாலும் அது அரசாங்க காசா இருக்கணும் அப்படிம்பாங்கம்மா. ஒரு அரசு வேலை, அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப் மேல ஒரு காதல், ஒரு மோகமே நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இந்த அரசு வேலை அல்லது அரசாங்கம் சார்ந்த வேலை அல்லது அரசையே ஆளக்கூடிய அந்த வேலை கிடைக்கணும்னா அதற்கு உரித்தான வாஸ்து பகுதி எதுங்கம்மா? அரசு தொடர்பான அனைத்து வேலைகளுக்கும் ஆகட்டும், அனைத்து பதவிகளுக்கும் நம்ம சொல்ற ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனையோட ஒவ்வொரு வீட்டோட கிழக்கு திசை. இது ஒரு முக்கியமான அமைப்புங்கம்மா. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு வீட்டோட வடக்கு திசையில இருக்கு. அப்ப அந்த வடக்கு திசை அப்படிங்கிற அது போல பார்க்கும் பொழுது ஒரு வீடு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள இடையில உள்ள அந்த செட்பேக்கு, அந்த காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள ஈர்ப்பு விசை, கிராவிட்டி, வெட்ட வலி எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆகுது. இது நிறைய இடங்கள்ல நான் பார்த்த விஷயம். இதுல வந்து இந்த வெட்ட வழி அப்படிங்கிற இந்த ஈர்ப்பு விசையை நம்ம சரி பண்ணும் பொழுது ஒரு வாஸ்து எந்த அளவுக்கு வீட்டுல வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த வெட்ட வழியில உள்ள ஈர்ப்பு விசைய, கிராவிட்டியை நம்ம சரி பண்ணும் பொழுது வாஸ்து தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் உடனடி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. இது இருப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு, அதை வந்து நம்ம இருப்பியல் அப்படிங்கிற ஒரு கருத்துல என்னோட குருநாதர் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில நான் செக் பண்ற என்னோட கிளையண்ட்டுங்களோட வீடுகள்ல இது போல வீட்டுக்கு வெளியில உள்ள கிராவிட்டி அப்படிங்கிற இந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை செய்து கொடுக்குறேன். அது போல அந்த ஈர்ப்பு விசையை சரி பண்ணும் பொழுது, அந்த கிராவிட்டியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா உடனடி ரிசல்ட். அதன் பிறகு அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள விஷயங்களை சரி பண்ணும் பொழுது 9 நாட்களில் ரிசல்ட். வீட்டுக்கு உள்ள செய்யும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது 90 நாட்களில் ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த வாஸ்து சாஸ்திரத்தை, இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து சாஸ்திரத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் போது இந்த வெட்ட வழியில் உள்ள ஈர்ப்பு விசைய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம தயாராகும் போது நிச்சயமா முழு ஒரு மனிதன் வந்து சிறப்பானது ஒரு முன்னேற்றம், அந்த குடும்பம் முழுவதும் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். இந்த வடக்கு திசையை சரி பண்ணிட்டு அதன் பிறகு கிழக்கு சரி பண்ணும் பொழுது அந்த வீட்டோட ஆண்களுக்குண்டான அரசு பதவிகள், ஆளுமை திறன் எல்லாமே அதிகமாகும். நன்றி நற்பவி. இந்த அரிய கலையை எனக்கு தந்து கொண்டிருக்கும் எனது குருநாதருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அம்மா, கிராவிட்டி சரியா இருந்தாலே வாழ்க்கையில நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி வரும். கையில காசு வாயில தோசைன்னு டக்கு டக்குன்னு அதோட ரிசல்ட் கிடைக்கும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். திருப்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி, யோகிராம் சரத்துக்குமார் நாம கண்ண மூடி
சாமி கும்பிட்றது கண்ணமூடி சொல்றதாங்கம்மா இல்ல எப்படிங்கம்மா சொல்றது? அப்புறம் மீன்பட்டி தென்மேற்கு கிழக்கில் வைக்க இடம் இல்ல, வேற எங்க வைப்பதுமா? தென்கிழக்குல தான்மா வைக்க சொல்லியிருந்தேன் மீன் தொட்டி. அங்க அங்க இடம் இல்லைங்கம்மா. இப்ப வீட்டோட தென்மேற்கு தென்கிழக்கு ரெண்டுக்கும் மத்திய பகுதியில வைங்க. அது போலவே யோகிராம் சரத்குமார் நம்ம அதாவது சாண்டிங் சொல்றதுக்கு கண்ணை மூடணுங்கிற அவசியம் கிடையாது. எனி டைம் நீங்க வந்து மந்திர ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களிலும் மாபெரும் வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், மைனப்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மாதவி பேசுறேன் மேடம். மாதவிமா சொல்லுங்க, பேசுங்க மாமா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் மாதவி, நற்பவி சொல்லுங்கம்மா. மாதவி பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரியா கேக்கல. ஹலோ வணக்கம் மாமா, பேசுறேன் நானு. மாதவி பேசுறேன் சொல்லுங்க. அதாம்மா உங்க வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கு வந்து வீட்டுல வந்து இப்ப கணவர் வந்து எழுதியா செயல்படுறாரு, நல்ல வருமானம் இல்ல, வீட்டுல நான் எப்படி நிம்மதி இல்லாம இருக்கேன். இதற்குண்டான வாஸ்து பகுதி என்ன அப்படிங்கறதையும் அதுக்கு உண்டான கிராவிட்டி வெளியில உள்ள ஈர்ப்பு விசை உங்க வீட்டுல எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுங்க வந்து நேரடியா வந்து பார்க்கும் போது நிச்சயமா இறையருளோட இயற்கையோட அனுமதியோட உங்களுக்கு இந்த விஷயத்தை என்னால சரி பண்ணி தர முடியுமா? காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள், மிக விரைவில் உங்க இல்லத்துக்கு வந்துட்டே இருக்கங்கம்மா. நன்றி நற்பவி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் பிரேமா பேசுறேங்க. பிரேமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ஒரு ரெண்டு வருஷமா எனக்கு கொஞ்சம் பிசினஸ் சரியில்லைங்க. வணக்கம் பிரேமா, நற்பவி சொல்லுங்க. என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷமாவே பிசினஸ் கொஞ்சம் ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்குது. எங்களோட நிலவாசல் வந்து வடக்கு பார்த்த வீடு. ஒரு நிமிஷங்கம்மா, இந்த நிலைக்கு உங்களுக்கு வந்து வாஸ்துதான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுங்கம்மா. அப்படிதான் தோணல, அதுதான் உண்மையான விஷயம். அதனால வாஸ்து கரெக்ஷன் பண்ணிருங்க. உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதியிலும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். வெளியில வீட்டுக்கு வெளியில என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். வீர்ப்பு விசை உங்க வீட்டுக்கு எப்படி வேலை செய்துட்டு இருக்கு, கிராவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நேரடியா வந்து பார்க்கும் போதுதான் என்னால அதுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியுமா. அது வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அம்மா, எங்க வாழ்க்கையில வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க பார்த்தா பித்ரு தோஷம் தான் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்கம்மா. இந்த பித்ரு தோஷத்துக்கு என்னதாம்மா தீர்வு? உங்க ஸ்டைல்ல மிராக்கிள்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேஜிக்கலான ஒரு தீர்வு, ரகசியத்தை எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நிச்சயமா, பித்ரு தோஷம் வராம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாழுங்காலத்துல பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கணும். இது இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்னென்ன இது வந்து ஆதரவற்றோர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்கள்ல கொண்டு போய் ஒரு பையனால பாத்துக்க முடியல, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிட்டு பெற்றோர்களை வந்து கூட வச்சு பராமரிக்கிறத தவிர்க்கிற நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் தவிர்த்துக்கணும். எதிர்காலத்துல தலைமுறை தலைமுறையா நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளோட வம்சத்துக்கும் இந்த பித்ரு தோஷம் வராம இருக்கிறதுக்கு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட முன்னோர்களோட ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து ஒரு பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காகத்துக்கு உணவிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் காலங்காலமா தொன்று தொட்டு நம்மளோட பாரம்பரியத்துல நம்ம செய்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டா அந்த சடங்கு ஆரம்பிக்கிற காலத்துல இருந்தே இந்த காகத்துக்கு உணவிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேரு தவிர்த்துறாங்க, பயன்படுத்துறதுல அது ஒரு கடமையா செய்யறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருமே அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவை வந்து காகத்துக்கு வைக்கிறது சால சிறந்த விஷயம். இதுல வந்து பழைய சாதம் கெட்டு போன பொருட்கள் எல்லாம் காகத்துக்கு வைக்க கூடாது, இது வந்து தவிர்த்துடணும். இது போலவே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் பண வரவில் தடைகள் இருக்கு அப்படின்னா காகத்துக்கு ஜிலேபி வைங்க, முழு ஜிலேபி வைங்க. அது கொத்தி எடுத்து சாப்பிடும் போது பண தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது போலவே தீராத ஒரு சிக்கல் இருக்கு, யாராலையுமே தீர்க்க முடியாது, உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து தீர்வே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது இடியாப்பம் ஒண்ணு செய்து காகத்துக்கு வைங்க. அந்த இடியாப்பத்தை அந்த காகம் கொத்தி எடுத்து சாப்பிடும் போது உங்களோட சிக்கல், இடியாப்ப சிக்கல் முழுமையா தீரும். இது ஒரு விஷயம். இது எல்லாத்தையும்
செய்யறதுக்கு செய்யலாம். சாதாரணமா எல்லாரும் செய்யற ஒரு விஷயம், பணம் அதிகமா வரணும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும், ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகள்ல சிறப்பா இருக்கணும். ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் திராட்சை, உலர்ந்த திராட்சை, 6 எண்ணிக்கைகளில், 6, 12, இந்த போல 18, 24, இது போல 6 எண்ணிக்கையில இங்க வந்து காகத்துக்கு தொடர்ந்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கூட 6-6 வைக்கலாம், தவறு கிடையாது. அதன் பிறகு அப்படி முடியாதவங்க சனிக்கிழமை மட்டும்பாது காலையில 6-7 இதை வைக்கும் பொழுது நிச்சயமா உங்க குடும்பத்துல நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், இப்ப வாழுங்காலத்துல உங்களோட இருக்கிற பெரியவர்களை நீங்க வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணும், இது முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லது, ஒரு முன்னேற்றம், சிறந்த வாழ்க்கை, ஒரு தெய்வீகமான ஒரு மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை தவிடுபொடி ஆக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எவ்வளவோ பறவைகள் இருக்கும் பட்சத்துல ஏன் குறிப்பாக காகத்தை நம்ம தேர்வு செய்யறோம்மா? நிச்சயமா காகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து சனி அப்படின்னு சொல்லுவோம். சனியை பார்த்தா நம்ம எல்லாரும் பயந்துக்குவோம், பயப்படக்கூடாது. சனி ஈஸ்வரன், ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் சனிதான். அப்ப அந்த இடத்துல சனீஸ்வரன் தான் நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பலன்களை கொடுக்கிற கிரகம் சனி. அப்ப அந்த சனீஸ்வரனுக்கு நம்ம வந்து ஒரு பிரீதியா இந்த விஷயங்களை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வரும்போது நிச்சயமா நமக்கு வந்து மற்ற நவகிரகங்களோட பலன்கள் முழுமையா கிடைக்கும். இதை வந்து நீங்க அனுபவபூர்வமா பார்க்கலாம். நம்பிக்கையோட நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேருக்கு நான் கொடுத்து பயன்படுத்தி என்னோட கிளையன்ட்ஸ், உலகம் முழுக்க இருக்கிற என்னோட கிளையன்ட்ஸ் எல்லாருமே பயன்படுத்தி அபார வெற்றி அடைந்திருக்கு. அதன் பிறகுதான் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நம்பிக்கையோட எல்லாருமே செய்யுங்க. நன்றி. நற்பவி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ராதாகிருஷ்ணன், மேடவாக்கம் இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. எங்க சார்பா எங்க கேள்விகள்லாம் நீங்க அம்மாட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் மேடம். ஐயா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஐயா அம்மாட்ட பேசுங்க. அம்மாட்ட பேசலாம். நற்பவி வணக்கம் சார், சொல்லுங்க. நற்பவி, நான் ராதாகிருஷ்ணன்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன், வாடகை வீட்டுலதான் இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். தாங்கிற வார்த்தை எடுத்து போட்டுருங்க, வாடகை வீடா இருந்தா மாத்திருங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. நான் மாறிட்டேன். வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சென்ட் காலி எல்லாம் இருக்கு, அதை எப்படி சுத்தமா வச்சுட்டு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்மா. நான் தற்காலிகமா அரசு பணியாளரா தான் இருக்கேன். சரிங்கம்மா. வீட்டுக்கு வடக்குல எவ்வளவு இடம் விட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு 1.5 சென்ட் மாதிரி சிமெண்ட் போட்டு காம்பவுண்டுக்கும் வீட்டோட நுழைவாயிலுக்கும் இடவுல கேப் இருக்குமா, அதுல தண்ணி துட்டி ஒண்ணு இருக்குமா. காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்குங்க? வடக்குல காம்பவுண்டுக்கு வெளியே வந்துட்டு அதாவது டிச்சு, அந்த வாராபதின்னு சொல்லுவாங்களா அதுமா? என்னங்க புரியல? அந்த கழிவுநீர் எல்லாம் போகும் இல்லம்மா, அந்த மாதிரி ட்ரைனேஜ் ஓட மாதிரி போதுங்களா? அது கொஞ்சம் அது கிராவிட்டி அந்த இடத்துல இருந்து வடக்குல இருந்து உங்களுக்கு கிடைக்கலங்க. அதனால வந்து வரவு, அதாவது ஒரு வரவுன்னா எல்லாமே வரவு தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னால அதுவும் ஒரு வரவுல தான் வரும். இது வந்து கொஞ்சம் வெளியில உள்ள அந்த கிராவிட்டியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க. இது நேரடியா வந்து பார்க்கும்போது தான் அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு நல்ல மாற்றம் என்னால கொடுக்க முடியும். நீங்க வந்து மனதார வந்து திருவற்றியூர் வடிவடையம்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வாஸ்துப்படி மாறும் உங்க எல்லா இடம், உங்களுக்கு அந்த அரசு வேலை நிச்சயமா கிடைக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பொன்னுசாமி பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. மேடம், வீடு வந்து வாசுபுரா இருக்குதான்னு செக் பண்ணணும். வீட்டுக்கு தெம்பரம் வந்து காலி தோட்டம் இருக்கு. சரி, ஹலோ, மேவரம் வந்து சொல்லுங்க சார். வீட்டினுடைய அமைப்பை பத்தி நான் சொல்றேங்க மேடம். பெட்ரூம் இது வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இந்த ப்ரோக்ராம், அதனால முழுமையா உங்களோட வீட்டோட நிலையை இப்ப கேட்க முடியாது. உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு தீர்வு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டோட எந்த பகுதி சரி பண்ண வேண்டிய பகுதின்னு நான் சொல்லுவேன் சார். அது வீடுதான் மேடம், வீடு வந்து உங்களுக்கு வாசிக்கிறா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதை செக் பண்ணணும்னா நீங்க கீழே உள்ள நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்க இடத்துக்கே வந்து நேரடியா வந்து உங்க வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்க முடியும் என்னால இரையாற்றல் துணையுடன். வாய்ப்பு இருந்தா அதை பாருங்க. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க?
வணக்கம் மேடம், நற்பவி மேடம். இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு புதுயுகம் டிவி சார் டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென்கிழக்கு வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்கு மேடம். தென்கிழக்குல மேல மொட்டை மாடி மேல ஒரு ரூம் இருக்கு மேடம், அதுக்கு மேல தண்ணி தொட்டி இருக்கு, குடிக்கிற தண்ணி தொட்டி இருக்கு. வடகிழக்குல ஒரு ரூம் இருக்கு, ஆனா வடமேற்குல எந்த ரூமும் இல்ல, போர்ட்டிக்கோ இருக்குங்க, வடக்கு பார்த்த வீடு. இது இதுபடி சரியான பெண்களுக்கு சரியா இல்ல அப்படின்னு சொன்னாங்க, அதனால புதியுகம் குடும்பம் சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அம்மா அம்மா உங்களுடைய கேள்விகளுக்கு இப்ப விடை கொடுப்பாங்க, கேட்கலாம். வணக்கம்மா. தென்கிழக்குல அதாவது மேல்நிலை நீர் தொட்டி வைக்கிறது அப்படிங்கறது தவறான அமைப்புன்னு சொல்லி நிறைய நீங்க ப்ரோக்ராம் பாத்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அதை சரி பண்ணிருங்க, அதை தென்மேற்குக்கு மாத்திருங்கம்மா. இது போல எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு நடுவுல இது இருக்கு இப்படி எல்லாம் சொல்றதை தவிர்த்துருங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து அவ்வளவு டீட்டெயிலா நீங்க கேட்டு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரியே வாஸ்துக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் வராம எந்த வாஸ்து கன்சல்டன்ட் ஆனுமே நிச்சயமா தீர்வு கொடுக்க முடியாது. இதை நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்க வீட்டுக்கு வெளியில உங்க காம்பவுண்டுக்கு வெளியில ஈர்ப்பு விசை கிராவிட்டி சோர்ஸ் எப்படி உங்க வீடு எடுத்துட்டு இருக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறத பார்த்து ஆய்வு பண்ணி சரி பண்ணினால் மட்டும்தான் வாஸ்துல வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். அதனால வந்து நேர் உங்களுக்கு வாஸ்து டைரக்ட் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் பாக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல கஷ்டத்தோட தவறா கட்டிட்டு கஷ்டத்தோட வாழ்றதை விட்டுட்டு அதற்கு ஒரு உரிய ஃபீஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டை சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை பயன்படுத்திக்கிங்கம்மா. இந்த தென்கிழக்குல உள்ள தண்ணி தொட்டியை நீங்க மாத்திடுறது தான் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும், மாத்திருங்க. இதற்குண்டான வாய்ப்புகளை இறையாற்றல் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குங்கம்மா. நன்றி. இதுக்கு வழிபாடு நீங்க வந்து காஞ்சி காமாட்சி வழிபாடு பௌர்ணமி தோறும் வீட்டுல மாவிளக்கு ஏத்தி அம்பாலோட படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட எண்ணங்கள் ஈடேறும். உங்க வீட்டுல என்ன வாஸ்துப்படி மாறணும்னு இயற்கையில் தீர்மானம் பண்ணிருக்கோ அந்த விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, எங்க வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கம்மா? எழுத நாங்க எல்லாருமே பேப்பர் பேனாவோட ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய மேஜிக்கல் நம்பர்ஸ் நிச்சயமா அதாவது நம்ம இன்னைக்கு பேசின விஷயம் பாத்தீங்கன்னா காகத்துக்கு உணவிடணும் அப்படிங்கிறது காகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி, சனியோட எண் 8. அப்ப 808 8 0 8 அப்படிங்கிற இந்த நம்பரை சாண்டிங் நல்லா பண்ணிட்டு இந்த காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட அருளால முழுவதுகமாக தீரும். பித்திருக்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இது நிச்சயமா பயன்படுத்துங்க வாழ்க்கையில். நீங்கள் அனைவரும் பிரம்மாண்ட வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. எட்டுக்குள்ள மனுஷ வாழ்வை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கறதுடைய பொருள் இப்பதாமா எங்களுக்கு புரியுது. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. அங்கே எடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து இந்த அடுத்த வாரம் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள். டைரக்ட் கன்சல்டேஷன் வாஸ்துக்காக அதாவது July 1st ஸ்டார்ட் பண்றேன். ஒவ்வொரு இடங்களுக்கும் வரப்போறேன். முன்பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருங்க. நிச்சயமா உங்க எல்லாத்துக்கு வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி இந்த கிராவிட்டி செக் பண்ணி சிறப்பா மாத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை எனக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. நன்றி. அது போலவே மிருகநந்தி நாடி ஜோதிடம், தாரை வடிவங்கள், மேஜிக்கல் நம்பர்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட நம்பர்ல முன்பதிவு வாங்கிக்கிட்டு என்கிட்ட நீங்க பேசுறேன். இதுக்கு நிச்சயமா கட்டணம் உண்டு. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.